இமாமுதீன்கிறவர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. இறந்தவர் வீட்டிலிருந்து அடக்கம் செய்யும் இடம் அதிகமான தூரத்தில் இருப்பதால் ஜனாசாவை ஆம்புலன்ஸ் போன்ற வாகனத்தில் ஏற்றி செல்கிறார்கள். அதனால் பின்தொடர்ந்து செல்பவர்கள் வாகன வேகத்திற்கு நடந்து செல்ல முடியாததால் பின்னால் செல்லக்கூடியவர்களும் வாகனத்தில் செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் வாகனத்தில் அமர்ந்து தானே செல்கிறோம், இது சரியா என்று கேட்குறாங்க. அதாவது பொதுவாக ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் தோளில் சுமந்து செல்வதை பற்றி தான் ஹதீஸில் வருது. எப்படி வருதுன்னா புகாரில் 1314 அதில் என்ன வருதுன்னா, இதா உலியத்தில் ஜனாசத்து, ஜனாசா வைக்கப்பட்டு வஹத்த மலகர் ரிஜாலு அல ஆனாக்கியும், ஆண்கள் தங்கள் தோள்களில் ஜனாசாவை சுமந்து கொண்ட பொழுது ஒயின்கானத்து சாலிகத்தன், அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் கத்திமூனி, என்னை சீக்கிரம் கொண்டு போங்க என்று சொல்லணும். ஏன்னா அதுக்கு சொர்க்கத்துக்கு அடைய போகுதுல, அந்த சொர்க்கத்தின் பாக்கியத்தை அடைய போகிறதுனால சீக்கிரம் கொண்டு செல்லுங்கன்னு அது சொல்லணும், நமக்கு விளங்காது என்று சொல்லுகிறது. ஒயின்கானத்து கைர சாலிகத்தின், அது நல்ல ஜனாசாவாக இல்லைன்னு சொன்னால் காலத்து அந்த ஜனாசா சொல்லும், யா வயலகா, ஐநா எதுக போனப்பீங்க, எங்கப்பா கொண்டு போகிறீங்க என்னைய அப்படின்னு அது கேட்கும். அது சொல்கிற சத்தத்தை வந்து மனுஷனை தவிர எல்லாருமே கேட்பாங்க இப்படிங்கிற ஹதீஸு 1314. இதில் மேட்ரு என்னென்று கேட்டால், ஜனாசா வந்து அந்த பெட்டியில் கட்டிலில் வைக்கப்பட்டு ஆண்கள் தோளில் தூக்கிய பிறகுன்னு வருது. பகத்த மலகர் ரிஜாலு அல அனாத்தியும், ஆண்கள் தங்களுடைய தோள்களில் தூக்கிய பிறகு அப்படின்னு வர்றதுனால ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறது சரியில்லை, ஏன்னா தோளில் தான் தூக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதம் இதிலிருந்து வைக்கலாம். ஆனால் இது வந்து பொதுவாக அப்படி வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னு கேட்டோம்னா, அந்த ஊர்லேயே கபுரிஸ்தான் இருக்குன்னு வைங்க, அப்போ அது ஓகே. இப்போ சென்னை மாதிரி ஊர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அங்கேருந்து கபுரிஸ்தான் போவதற்கு 10 கிலோமீட்ரு, 20 கிலோமீட்ரு, 15 கிலோமீட்ரு தொலைவில் இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு மனுஷன் அவன் சும்மா அவனே நடந்து போக முடியாது. தூக்கிக்கிட்டு போகிறது ரெண்டாவது விடுங்க, வெறும் ஆளாக கூட 5 கிலோமீட்டர் நடந்து போண்டா போவானா? அது மனிதனுக்கு சாத்தியப்படாது. அது இந்த மார்க்கம் வந்து சக்திக்கு உட்பட்டு யாரையும் சிரமப்படுத்தாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கபுரிஸ்தான் வந்து தோளில் தூக்கி செல்கிற அளவுக்கு கிட்டத்தில் இருந்தால் தான் தோளில் தூக்குறேன்னு வரும். தோளில் தூக்கிட்டு வர முடியாத அளவுக்கு தூரமாக இருந்தால் 10 கிலோமீட்டராக இருக்குமே ஆனால் அப்போ வண்டியில் தான் ஏற்றிக்கிட்டு போகணும். அது வண்டியில் ஏற்றிட்டோம்னு சொன்னால் பின்னாடி வர்றவங்களும் வண்டியில் தான் பின்தொடர்ந்து போக முடியும். வா ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டாங்கன்னு சொன்னால் நம்மளும் பைக்கிலையோ ஒரு ஆட்டோவிலையோ அப்படி தான் போக முடியும், போய் அங்கே சேர்ந்துக்கிற முடியுமே தவிர தோளில் தூக்கிட்டு போகணுங்கிறது சாத்தியப்படாது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக வருது. இது செஞ்சால் அந்த ஹதீஸை மீறுற மாதிரி வருமானா? வராது. ஏன் வராதுன்னு கேட்டால், இந்த ஹதீஸிலேயே ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஆண்கள் தோளில் ஜனாசாவை சுமந்து கொள்வார்கள் என்றும் வருகிறது. இன்னொன்று என்ன வருதுன்னா, அந்த நல்ல ஜனாசா இருக்குல்ல, அது என்ன சொல்லுது? சீக்கிரம் கொண்டு போகணும்னு சொல்லுது. கத்திமூனி, சீக்கிரம் கொண்டு போங்கிறது முக்கியமான அம்சம். நீங்கள் தோளில் தூக்கிக்கிட்டு 20 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா சீக்கிரமாகுமா? அது தோளில் தூக்குறதுங்கிறது ஒரு சம்பவமாக வருகிறது. அந்த ஜனாசாவுடைய விருப்பம் என்ன? மூத்தா போன ஆளுடைய பாடி இருக்க, அந்த பாடியுடைய விருப்பம் என்னன்னு கேட்டால், நல்ல ஜனாசாவாக இருந்தால் கத்திமூனி, சீக்கிரம் கொண்டு போ, சீக்கிரம் கொண்டு போன்னு கேட்குது. சீக்கிரம் கொண்டு போன்னு கேட்கும்போது நீங்கள் கேட்டுக்கிட்டு கிட, நாங்கள் தோளில் தூக்கிட்டு 2.5 மணி நேரம் நான் சும்மப்போன்னு சொன்னால் அது அந்த ஜனாசாவுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யுமா? அப்போ ஜனாசாவின் விருப்பத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் தூரமாக இருந்தால் சீக்கிரம் கொண்டு போவதற்குரிய ஏற்பாட்டை தான் நீங்கள் செய்யணும். தோளில் தூக்குறேன்னு வைத்துக்கொண்டு அந்த ஜனாசா வெறுக்கிறது நீங்கள் செஞ்சிடக்கூடாது. அப்போ நம்ம இந்த கத்திமூனின்னு ஜனாசா சொல்லுதில்ல, என்னை சீக்கிரம் கொண்டு போங்கன்னு சொல்லு. அப்படி சொல்லுமே ஆனால் உங்களுடைய கடமை சீக்கிரம் கொண்டு போவது தான். தோளில் கொண்டு போனால் சீக்கிரம் கொண்டு போகிற மாதிரி தூரமாக இருந்தால் அப்படி கொண்டு போங்க. தோளில் தூக்கிட்டு போனீங்கன்னா சீக்கிரம் போக சேராது, 2 மணி நேரம் பிடிக்கும். அப்படி இருக்குமே ஆனால் வாகனத்தில் கொண்டு போனால் அரை காமன் நேரத்தில் சேர்ந்துருவீங்க, அதான் சீக்கிரம். அப்போ சீக்கிரம் தான் அமைப்பு, சீக்கிரத்தில் கொண்டு சேருவது தான் அதில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் பொழுது தோளில் தூக்குறதுங்கிறது அதுக்கு வராது. அது போக மெட்ராஸில் மூத்தா போயிட்டார், நம்ம ஊரில் கொண்டே அடக்க நினைக்கிறோம், அது தப்பு கிடையாது. ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னால்
அப்பா அம்மா பிள்ளைய சொந்த மற்றவங்களாம் பார்க்குவாங்க, அந்த அவங்க அங்கே ஒன்றே அடக்கலாம்னு விரும்பினால் அது ஒன்றும் பெரிய குற்றம் ஒன்றும் கிடையாது. அப்போ இறந்து போனால் வந்து இங்கேருந்து உங்கள் தொண்டிக்கு கொண்டு போகிறதா இருந்தால் நடந்தால் போக முடியும், தோட்டத்துக்கிட்ட போக முடியும், வாகனத்தெல்லாம் கொண்டு போக முடியும். ஆனால் ஒன்று செய்யலாம், என்ன செய்யலாம், நம்மளாக ஒரு விரும்பி சீக்கிரமாக கொண்டு போயிடுவோம் வாகனத்தில், அந்த கபிரஸ்தானுக்கு முன்னாடி இறக்கி வைத்து கொஞ்ச தூரம் சுமந்துக்கிட்டு போங்க, கபிரஸ்தான் உள்ளக்க தூக்குற மாதிரி ஆயிரும்ல, ஜனாஜாவை தோளையும் தூக்கி கொண்டு தான் ஆகணும், சீக்கிரமும் கொண்டு போவதாகணும்னு ரெண்டையும் செய்ய நினைச்சோம்னு சொன்னால் ஆம்புலன்ஸில் ஜனாஜாவை எடுத்துக்கிட்டு போய் கபிரஸ்தானுக்கு முன்னாடி கொண்டு இறக்கி வைத்து அதிலிருந்து தோளில் தூக்கி கொண்டு உள்ளே நடந்து போங்க, வாகனம் உள்ள வரைக்கும் வராதுல. அப்போ தோளில் தூக்கினார்கள்ங்கிற ஒரு நிகழ்வும் நடந்துருது, அந்த மையத்துடைய விருப்பம் வந்து சீக்கிரம் கொண்டு போகிறது தானே, அதுவும் நடந்து போயிடும், கத்தி முனின்னு சொல்லுது. அப்போ அந்த மாதிரி செய்து கொண்டோமையானால் அது ரெண்டையும் அமல்படுத்தினது ஆகிவிடும்ங்கிறதுனால இது அப்படி புரிஞ்சுக்கணும். இதை பற்றி ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம் ஏற்கனவே ஆன்லைன் பிஜையில் வந்து, இந்த இதுக்கான கற்ற எழுத்து வடிவத்திலையும் போட்டிருக்கிறோம், அதை இதிலையும் எடுத்து போட்டுருவோம், பார்த்துக்கிறேங்க, நேற்று போட்டு விட்டுருக்கு, பார்த்துக்கிறேங்க.